வணக்கம் நண்பர்களே தமிழ் சார் எஜுகேஷன் ஒரு சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காவலர் எக்ஸாமுக்கு பயனுள்ள வகையிலும் மற்ற ரயில்வே எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் அத்தனை எக்ஸாமுக்கும் பயனுள்ள வகையிலும் இருக்கிற மாதிரி கியூபுக் ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரு பேப்பர் ஃபோல்டு கொடுத்துருப்பாங்க அந்த பேப்பர் ஃபோல்டை மடிச்சிங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஆப்போசிட்டில் வரும் ஒவ்வொரு பக்கத்துக்கும் எது ஆப்போசிட்டாக வரும் இல்லை அப்படின்னா மடிக்காமலே கூட ஒரு பிக்சர் கொடுத்துட்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த நம்பர் வந்து எதுக்கு வந்து ஆப்போசிட்டா வரும் அப்படின்லாம் கேட்பாங்க ஸோ அதுதான் நம்ம பார்க்கறோம் ஸோ இந்த இந்த கான்செப்ட் தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து அந்த டைஸ் கணக்குன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அதுவும் நீங்க போட்டுக்கலாம் இல்லை அது தெரிஞ்சா இது போட்டுக்கலாம் ரெண்டு கிட்டத்தட்ட தான் ஏன்னா டைஸ்ன்றதும் பாத்தீங்கன்னா ஆறு பக்கம் வரும் இந்த கியூபிக் அப்படின்றதும் ஆறு பக்கம் வரும் ஸோ பேப்பர் ஃபோல்டாக இருந்தாலும் சரி அது கியூபுக்காக இருந்தாலும் கான்செப்ட் தான் ஓகேவா ஒரே ஒரு ட்ரிக்ஸு வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லிடுறேன் ஒரே ஒரு ட்ரிக்ஸ் தான் அதாவது இந்த கியூபிக்ல ஒன்று விட்டு ஒன்று அடுத்து அடுத்து பக்கங்கள் வந்து ஆப்போசிட் வராது ஒன்று விட்டுட்டு அடுத்து வரும் பத்தியா அது தாங்க ஆப்போசிட் வரும் இது தாங்க ட்ரிக்ஸு இதை வச்சு வந்து இந்த ஒரே ஒரு லைனை வச்சுட்டு எல்லா கணக்கும் வந்து நம்ம போட போகிறோம் ரைட்டா ஸோ எல்லாத்துக்குமே இந்த ஒரே ட்ரிக்ஸ் வந்து அமைதா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரிக்கெல பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூடவே பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ரைட்டா ஒரே ஒரு லைனை தான் நம்ம புடிச்சுக்கிறோம் அதை வச்சு அந்த ட்ரிக்ஸை வச்சு அப்படியே நம்ம வந்து எல்லா சமும் நம்ம போட்டு பார்க்கலாம் ரைட்டா ஸோ ஒரு அஞ்சாறு கணக்கு நம்ம போட்டோங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ட்ரிக்ஸ் வந்து ஓகே ஓ ரைட் இந்த மாதிரி தான் வந்து எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு இருக்கு அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது என்னைக்குமே வந்து ஒன்று வீட்டு ஒன்று நீங்க எடுத்தீங்க அப்படின்னா லென்த்தியான பக்கம் கொடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த பக்கத்துல வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ரைட்டா சரி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் வடிவம் ஒன்னு கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு எப்படி சார் ஆப்போசிட் எது எது வரும் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம் இப்போ நாளுக்கு வந்து ரெண்டு தான் வரும் ஏன்னா மூணு வராது ஒன்று விட்டு ஒன்று தான் வரணும் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு லெந்தியான பக்கம் தான் எடுத்துக்கணும் இதுதான் லெந்தியான பக்கமாக இருக்குது அப்போ நாளுக்கு ரெண்டு ஆப்போசிட்டு மூணுக்கு வந்து அஞ்சு தான் ஆப்போசிட் ரைட்டாக அப்போ ஆறுக்கு வந்து ஒன்றுன்றது தான் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா மொத்தம் ஆறு பக்கம் தான் வரும் ஸோ நாலு நம்ம நாலை கண்டுபிடிச்சிட்டங்கன்னா மீதி ரெண்டை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடலாம் ரைட்டாக ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் வந்து கொஷின் வந்து ஏதாவது ஒரு நம்பருக்கு வந்து என்ன ஆப்போசிட்டாக வரும்னு சொல்லி கேட்பாங்க இந்த பிக்சர் வந்து மாற்றி மாற்றி கொடுப்பாங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பார்த்து இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா கொஞ்சம் மேலே மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வடிவம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்தாங்க ஸோ வடிவங்கள் மாறும் ஆனால் கான்செப்ட் ஒன்று தான் எப்படி கேட்டாலும் வந்து அதே ட்ரிக்ஸை வச்சு நம்ம போட போகிறோம் ரைட்டாக எவ்வளோ ஸ்பீடாக நம்ம போடுறோம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள் ரைட்டா இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு வந்து அந் நாலு தான் ஆப்போசிட் ஏன்னா ஒன்று விட்டு ஒன்று வருது லெந்தியான இருக்கா ஆறுக்கு வந்து அஞ்சு ஆப்போசிட்டு அப்போ மூணுக்கு வந்து ரெண்டு தான் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா ஒன்று விட்டு ஒன்று தான் ஆப்போசிட்டு பக்கத்தில் பக்கத்தில் வரது வராது வடிவங்கள் மாறலாம் ஆனால் வந்து கான்செப்ட் ஒன்று தான் ஸோ இதுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக்சர் பாருங்கள் மூணாவது பிக்சர் பாருங்கள் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க இதுக்கு அதே கான்செப்ட் தான் ஒன்றுக்கு வந்து மூணு தான் ஆப்போசிட்டு ரெண்டுக்கு வந்து நாலு தான் ஆப்போசிட் அப்போ அஞ்சுக்கு வந்து ஆறு ஆப்போசிட் அப்படின்னு சொல்லலாம் ஒன்று விட்டு ஒன்று ரைட்டா ஸோ அதை நீங்கள் டக்கு டக்குனா அந்த பாயிண்டை பிடிச்சிங்கனாலே வந்துடலாம் வடிவம் நாலு பாருங்க கொஞ்சம் இந்த மாதிரி எதாவது இப்படி லென்த்தியை நேராக கொடுக்காம லேண்ட்ஸ்கேப்பில் கொடுத்துருக்காங்க எந்த ஸ்கேப்ல கொடுத்தாலும் அதே கான்செப்ட் தான் இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரெண்டுக்கு வந்து நாலு ஆப்போசிட்டாக வரும் இல்லையா லென்த்து பக்கத்தில் ஒன்று விட்டு ஒன்று எடுத்துக்கணும் மூணுக்கு வந்து அஞ்சு ஆப்போசிட்டா அப்போ ஆறுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஒன்றுன்றதான் ஆப்போசிட்டாக வரும் அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ அடுத்து பிக்சர் பாருங்க இதுவும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க என்னென்னா ஒன் டூ த்ரீக்கு பதிலாக ஏபிசிடி கொடுத்துருக்காங்க அப்போ பிக்கு டி ஆப்போசிட் சிக்கு வந்து இ ஆப்போசிட்டாக அப்போ எஃப்ன்றது ஏக்கு ஆப்போசிட்டாக வரும் இல்லையா ஒன்று விட்டு ஒன்று தான் வரும் ஸோ கான்செப்ட் ஒன்று தான் பட் ஆனால் பிக்சரை வந்து மாற்றி கொடுப்பாங்க அது எப்படி கொடுத்தாலும் வந்து நீங்கள் போடுறதுக்கு ரெடியாக இருக்கணும் இப்போ பாருங்கள் ஒன்றுக்கு வந்து மூணு ஆப்போசிட்டாக வரும் ஒன்று விட்டு ஒன்று நாளுக்கு வந்து ஆறு ஆப்போசிட்டாக இருக்கும் ஸோ ஒன்றுக்கு வந்து மூணு வந்தது நாளுக்கு வந்து ஆறு வந்தது அப்படின்னா மீதி ஒன்று ரெண்டு பக்கம் இருக்குது என்னென்ன பக்கம் இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கு ஆப்போசிட் வரணும் இல்லையா ஸோ அப்போ ரெண்டுக்கு எது சார் ஆப்போசிட் வரேன்னா மீதி என்ன பக்கம் இல்லை அஞ்சுன்றது இல்லை அப்போ கண்டிப்பாக ரெண்டுக்கு வந்து அஞ்சு தான் ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் ஸோ அடுத்தது பார்க்கலாம் எட்டாவது பாருங்க இதுவும் அதே மாதிரி தான் வருது இது பார்த்தீங்கன்னா நாலுக்கு அஞ்சு ஆப்போசிட் ஒன்றுக்கு மூணுன்றது ஆப்போசிட்டா நம்ம சொல்லிடலாம் ரைட்டா ஸோ இந்த பேப்பர் போல்ட் பார்க்கலாம் அப்போ ரெண்டுக்கு எது சார் ஆப்போசிட்டா அந்த கூட இருக்குது பார்த்தீங்களா அந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒன்றா சேர்த்துனோம்னா அது ஒரு பக்கமாக வரும் அது வந்து ரெண்டுக்கு வந்து ஆப்போசிட்டாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் ஒன்பதாவது பாருங்க ஒன்பதாவது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கு வந்து சி ஆப்போசிட்டாக வரும் பிக்கு வந்து டி வரும் இல்லையா ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டு நாள்ன்றது இதுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வரும் ரைட்டா மூணுன்றது ஒன்றுக்கும் ரெண்டுன்றது நாளுக்கும் வந்து ஆப்போசிட்டாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் ஸோ இந்த மாதிரிதான் கொடுத்துருக்காங்க ரைட்டை ஓகே நம்ம அடுத்து பயிற்சி கணக்கு பார்க்கலாம் ஓகேவா அது இப்போ ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சுது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏழு எட்டு சம்ம பார்த்துட்டோம் இதில் வந்து ஒரு ஏழு எட்டு சம் நம்ம ஸ்பீடை பார்த்துக்கலாம் கான்செப்ட் ஒன்று தான் அதை எல்லாத்துக்குமே பொருந்துதா தான் நம்ம செக் பண்ணுறோம் ஏன்னா ஒரு சம்முக்கு மட்டும் வந்து ட்ரிக்ஸ் பொருந்து மீதிக்கெலாம் அதை வந்து ச பொருந்தில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லக்கூடிய ட்ரிக்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது ரைட்டா சரி இந்த செம்ம பார்க்கலாம் இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சதுர வடிவம் கொள்ளுமாறு கீழ்கான படம் அமைந்துள்ளது எனில் கன சதுரத்தில் ரெண்டுக்கு எதிரான பக்கத்தில் உள்ள என்ன அப்படின்னு கேட்கறாங்க ரெண்டுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேக்கிறாங்க இல்லை லென்த்தியான பக்கம் ஃபர்ஸ்ட் இப்படி எடுத்துக்கோங்க அப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட் ஒன்னு விட்டு ஒன்று அப்போ நாலு அப்போ நாலுன்றது ஆன்சர் ரெண்டுக்கு ஆப்போசிட் நாலு வரும் அப்போ இந்த இதுதான் ஆன்சர் ஸோ ரெண்டாவது ஆன்சர் தான் கரெக்ட் அப்படின்னு சும்மா ஒரே ஒரு செகண்ட்ல நீங்க போட்டு போயிடலாம் ஒரு கணசதுர வடிவம் கொள்ளும் மாதிரி கீழ்கான படம் அமைந்துள்ளது எனில் அக்கணசதுரத்தை ஈக்கு எதிரான பக்கத்தில் உள்ள எழுத்து என்ன ஈக்கு என்ன சார் ஆப்போசிட் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பார்த்த உடனே சொல்லிடலாங்க ஈக்கு வந்து சிதாங்க ஆப்போசிட் ஏன்னா அது தானே ஒன்று விட்டு ஒன்று வருது அப்போ வந்து இதுக்கு இதுதான் ஆன்சர் ஸோ மூணாவதாக வரக்கூடிய இதுதான் வந்து இதுக்கு ஆன்சர் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிடலாம் ஸோ அடுத்தது நம்ம பார்க்கலாம் ஸோ ஒரே ஒரு செகண்ட்ல போற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அந்த பிக்சர் மட்டும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ரைட்டா நம்பர் கொடுக்குறாங்க ஏபிசிடி கொடுக்குறாங்க ரைட்டா ஸோ இந்த மாதிரி ஒரு கணசதுர வடிவம் கொள்ளும் மாதிரி கீழ்க்கான படம் அமைந்துள்ளது எனில் அக்கணசதுரத்தை எதிர் எதிரான பக்கத்தில் அமையும் என்கில்ல ஒன்று அங்கே வந்து ஒரு ஆப்போசிட் கேட்டாங்க இதில் என்னென்னா ஒவ்வொன்றுத்துக்கும் என்னன்னா சார் ஆப்போசிட் வரும்னு கேட்குறாங்க எல்லாத்துக்கும் ஒரே கான்செப்ட் தான் இப்போ ரெண்டுக்கு வந்து ஒம்பது தான் ஆப்போசிட்டாக வரும் ஏழுக்கு வந்து மூணு தான் வந்து ஆப்போசிட்டாக வரும் ஏன்னா ஒன்று விட்டு ஒன்று தானே அப்போ வந்து ஏழுக்கு மூணு வருதா எங்கே இருக்குது ஏழுக்கு மூணு தான் ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது ஏழுக்கு மூணு ஒம்பதுக்கு ரெண்டு வந்துருச்சு அப்புறம் மீதிக்கிறது நாலுக்கும் அஞ்சுக்கும் வந்து ஆப்போசிட் வரும் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு மூணாவதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு நாலாவது பார்க்கலாம் ஒரு கணசதர வடிவம் கொள்ளுமாறு கீழ்கான படம் அமைந்துள்ளது எனில் அது கணசதலத்துக்கு எதிரெதிரான பக்கங்கள் பக்கத்தில் அமையும் எழுத்துக்கள் என்ன அது ஒண்டத்திரையில் கொடுத்தாங்க இது வந்து ஏபிசிடி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் அந்த பிக்சரை மாற்றி கொடுத்துருக்காங்க ரைட்டாக ஸோ இதுவும் அதே கான்செப்ட் தான் இது கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும் அங்கே பாருங்கள் டிக்கு வந்து எஃப் தான் வந்து ஆப்போசிட்டா வரும் டிக்கு வந்து எஃப் வரும் ரைட்டா அப்போ ஏவுக்கு வந்து எதுசாக வரும்னா இந்த எஃப் வந்து நம்ம ஆப்போசிட் சொல்லிட்டேங்க டின்னு சொல்லிட்டுங்க அப்போ பீன்றது வராது ஏன்னா பக்கத்தில் இருக்கு இல்லையா ஸோ அப்போ பி வந்து கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ ஏன்றது வந்து எதுக்கு சார் ஆப்போசிட்டாக வரும்னா ஏன்றது இக்கு ஆப்போசிட்டாக வரும் ரைட்டா அதே மாதிரி பீன்றதை பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து சி வரும் ரைட்டா டி வர எல்லாமே பக்க பக்கமே கதனாலாம் வராது ஸோ அப்போ சி வரும் அப்போ பிக்கு சி இந்த அங்கே இருக்கா பிக்கு சி போட்டாச்சு ஏவுக்கு வந்து இ அதை வந்துருச்சு டிகிஎஃப்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டுங்க அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டாக இருக்குது ஸோ வந்து இந்த ஃபோர்த் ஆப்ஷன் ஏஇ டிஎஃப் பிசி அப்படின்ற இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ வந்து கான்செப்ட் ஒன்று தான் ஒரு கனசதுர வடிவம் கொள்ளுமாறு கீழ்கான படம் மடிக்கப்பட்டால் நான்கு புள்ளிகள் கொண்ட முகத்திற்கு எதிரான எத்தனை புள்ளிகள் கொண்ட முகம் ஆகணும் இப்போ நாளுக்கு எது ஆப்போசிட்னு கேட்குறேன் நாலு புள்ளி இருக்குது ரைட்டா ஏபிசிடி ஒன் டூ த்ரீ புள்ளி அப்படி கொடுக்கலாம் இல்லை ப்ளஸ் மைனஸ்ன்னு ஏதாவது ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க ரைட்டா இப்போ நாளுக்கு எது ஆப்போசிட் அப்படின்னு வரணும் ரைட்டா இது பார்த்தீங்கன்னா ஒன்று விட்டு ஒன்று எடுக்க முடியல அப்போ என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒன்றுக்கு இது ஒன்று விட்டு எடுக்கலாமா அப்போ ஒன்றுக்கு வந்து ஆறு ஆப்போசிட் அப்படின்னு வந்து நமக்கு கிடைக்கிது இது அஞ்சு அப்போ அஞ்சுக்கு ரெண்டுன்றது ஆப்போசிட் கிடைக்குது அஞ்சுக்கு ரெண்டு அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மொத்தம் நாலு நம்பர் வந்துருச்சு மீதி என்ன நம்பர் இருக்குது மூணுன்றது வரல அப்போ மூணுன்றது வேறு என்ன நம்பருக்கு நாலு இருக்குது அப்போ மூணுக்கு நாலு தான் ஆப்போசிட் ஏன்னா மீதிக்கிற நாலு நம்பர் வந்துருச்சு அப்போ கியூப்புக்குனா மொத்தம் ஆறு நம்பர் வரணும் ஒன்று ஆறு அஞ்சு ரெண்டு வந்துருச்சுன்னா மீதி மூணு நாலுக்கு தான் அப்போ மூணுக்கு நாலு ஆப்போசிட்டாக இருக்கும் நாலுக்கு மூணு ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நான்கு புள்ளிகள் கொண்ட முகத்திற்கு எதிராக உள்ளது அப்படின்னு கேட்டால் மூணு புள்ளிகள் வரும் ஸோ அப்போ வந்து த்ரீ தான் ஆன்சர் ஸோ அடுத்தது பார்க்கலாம் கில் கண்ட படத்தை மடித்து கணசரோகம் மாற்றும் போது எவ்வாறு தோன்றும் என்பதை மாற்று விடைகளில் இருந்து கண்டறியா அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து நீங்கள் ஃபோல்டாக கியூபிக்காக வந்து மடிச்சிங்க அப்படின்னா எந்த மாதிரி வரும்னு கேட்குறாங்க கண்டிப்பாக ஏ ஆப்ஷன் டி ஆப்ஷன் வராது ஏன் சார்னா ஒரு முழு பக்கமும் பிளாக்காக கொடுத்துருக்காங்க இல்லையா ஆனால் இந்த பிக்சரில் எதுலையுமே வந்து முழுசாக வந்து பிளாக்காக கொடுக்கல அப்போ கண்டிப்பாக ஏவும் டியும் வராது பிஆசிஆ அப்படின்றது மட்டும் தான் நம்ம யோசிக்கணும் பிஆ அல்லது சிஆ அப்படின்னும் போது இதை வந்து மேல் பக்கமாக நீங்கள் மடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வீ பாருங்கள் மேல் பக்கமாக அப்படி மடித்தங்கன்னா நம்ம கையை வந்து இப்படி நம்ம உறுதிமொழி எடுப்போம்ல அந்த மாதிரி இப்படி நேராக வர மாதிரி வரும் ரைட்டாக அப்படி வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேடிங் எப்படி வரும்னா இந்த மாதிரி வரணும் அதாவது பாக்ஸ் இப்படி இருக்குன்னா இப்படி தான் ஷேடிங் வரணும் ரைட்டா இந்த பக்கம் தான் ஷேடிங் வரணும் ஆனால் இவங்க வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க அப்போ கண்டிப்பா சி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை டி பி தான் வரும் ஏன்னா சார் பி ல ஷேடிங்கை கொடுக்கலன்னா மொத்தம் மூவா வந்து ஆறு பக்கத்தில் மூணு பக்கம் தான் நம்ம பார்வைக்கு தெரியுது இந்த மூணு வெள்ளை பக்கத்துக்கு வந்து அந்த ஷேடிங் கொடுத்தது ஆப்போசிட்டாக வரலாம் இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளையா இருக்கல ஒன்று விட்டு ஒன்று எடுத்தா இது ஆப்போசிட்டாக வந்துடும் இதுக்கு இது ஆப்போசிட்டாக வந்துடும் அப்போ ரெண்டு ஒயிட் பக்கத்துக்கே வந்து ரெண்டு ஷேடிங் வந்து ஆப்போசிட்டாக வரதுனால நம்ம கண்ணுக்கு அது தெரியாம இருக்கலாம் அப்போ பி மட்டும் அப்படின்றது ஆன்சர் ஸோ வந்து ரெண்டாவது ஆன்சர் தான் கரெக்ட் பி மட்டும் தான் ரைட்டு மீதி எதுவும் சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை ஏழாவது நம்ம பார்க்கலாம் கீழ்கண்ட படத்தை இடதுபுறமாக மாறித்து ஒரு மாற்றும் போது எவ்வாறு தோன்றும் என்பதை மாற்று விடைகளில் இருந்து கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை வந்து நீங்கள் பார்க்கலாம் அதே கான்செப்ட் தான் ஒன்று விட்டு ஒன்று தான் ஆப்போசிட்டாக வரும் ரைட்டா அப்போ ஒன்றுக்கு மூணுன்றது ஆப்போசிட்டு ரெண்டுக்கு அஞ்சுன்றது ஆப்போசிட்டு அப்போ நாலுக்கு ஆறுன்றது ஆப்போசிட் ஸோ இந்த மாதிரி தான் வரணும் இப்போ இந்த பிக்சர்லாம் அது மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம் ரைட்டா இப்போ பார்த்தீங்கன்னா நாலு கொடுத்துருக்காங்க நாலுக்கு ரை வரல ஆனால் ஒன்றுக்கு மூணு ஆப்போசிட்னு போட்டிருக்கேன்னா இங்கே வரங்க ஒன்றுக்கு மூணு ஆப்போசிட் ஆப்போசிட்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இவங்க அடுத்தடுத்து பக்கமாக கொடுத்துருக்காங்க அப்போ இந்த பிக்சர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அடுத்த பிக்சர் பார்க்கலாம் நாலு ரெண்டு ஆறு ரெண்டுக்கு ஆப்போசிட் அஞ்சு வரல நாலுக்கு ஆப்போசிட் ஆறு நாலுக்கு ஆப்போசிட் வந்து நான் ஆறுன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இவங்க பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க அப்போ கண்டிப்பாக இதுவும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அடுத்தது நம்ம பார்க்கலாம் வந்து ஒன்று நாலு ரெண்டுன்னு இருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா நாலுக்கு ஆப்போசிட் ஆறு வரல ஒன்றுக்கு ஆப்போசிட் மூணு வரல ரெண்டுக்கு ஆப்போசிட் அஞ்சு இப்போ வரல அப்ப சி ஆப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படியே நம்ம செக் பண்ணிடலாம் ஆறுக்கு ஆப்போசிட் நாலு வரல ரைட் ரெண்டுக்கு ஆப்போசிட் அஞ்சு ரெண்டுக்கு ஆப்போசிட் அஞ்சுன்னு நான் கொடுத்துருக்கேன் ஆனால் எங்க பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க அப்போ இதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப சி ஆப்ஷன் தான் கரெக்ட் ரைட்டா சோ சி மட்டும் அப்படின்றது ரைட்டான ரெண்டாவது தான் ரைட்டான ஆன்சர் ஸோ எட்டாவது கணக்கு பாருங்கள் கீழ்கண்ட படத்தை இடதுபுரம் படத்தை கணசருபாங்கம் மாற்றும்போது எவ்வாறு தோன்றும் என்பதை மாற்ற கண்டுபிடி எப்படி வந்தாலும் வந்து ஒன்று விட்டு ஒன்று தான் ஆப்போசிட் அப்படின்றதான் நம்மளுடைய கான்செப்ட் ரைட்டா அப்போ ஆறுக்கு வந்து ரெண்டு ஆப்போசிட் பக்கம் எடுக்கிறோம் அஞ்சுக்கு வந்து மூணு ஆப்போசிட் அப்போ ஒன்றுக்கு நாலு ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் ரைட்டா ஸோ இப்போ எதுக்கு எது சார் ஆப்போசிட்டாக வரும் அப்படின்னு இந்த பிக்சரை வச்சு பார்க்கணும் இப்போ வந்து அஞ்சுக்கு மூணு ஆப்போசிட்னு சொல்லியாச்சு ஒன்றுக்கு வந்து நாலு தான் ஆப்போசிட் ரைட்டா இப்போ நீங்கள் இப்போ ஒவ்வொரு பிக்சராக எடுத்து பாருங்க ரெண்டுக்கு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கு ஆப்போசிட் என்ன ஆறு ரைட்டு ரெண்டுக்கு ஆப்போசிட் ஆறுன்னு சொல்லியிருக்காங்க அங்கே மேலே கொடுத்துருக்காங்க அப்போ இந்த பிக்சர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அடுத்த பிக்சர் பார்க்கலாம் அஞ்சு வருது ஃப்ரண்ட் சைடில் அஞ்சுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா மூணு ரைட்டு ஆறுக்கு ஆப்போசிட் ரெண்டு நாலுக்கு ஆப்போசிட்டு ஒன்று அப்போ வரல அப்போ கண்டிப்பாக இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அடுத்த பிக்சர் நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ சி ஆப்ஷன் பார்க்கலாம் ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கு ஆப்போசிட் ஆறுன்னு போட்டிருக்கேன் இதில் ரெண்டு ஆறு மேலே கொடுத்ததுக்கு இது வரதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்தது பார்க்கலாம் ஒன்றுக்கும் நாளுக்கு நான் ஆப்போசிட் அங்கே போட்டிருக்கேன் ரைட்டாக ஒன்றுக்கும் நாளுக்கும் ஆப்போசிட் போட்டிருக்கேன் இவங்க பக்கத்து பக்கத்தில் போட்டிருக்கேன் இது வரதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்போ பி மட்டும் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் ரைட்டா ஸோ அடுத்தது நம்ம பார்க்கலாம் கீழ்கண்ட படத்தை மடித்து ஒரு கணசதவா மாற்றும் போது எவ்விதம் காட்சியளிக்கும் என்பதை மாற்று விடல இருந்து கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரைட்டா சோ இப்போ வந்து எது வரும் அப்படின்றதான் நமக்கு அப்படின்னா இது வந்து ஃபோல்டு பண்ணுங்க அப்படின்னா என்ன வரும் தான் ரைட் இதுக்கு எது இதெல்லாம் வரும் அப்படின்றத பாசிபிலிட்டி நம்ம பாக்கலாம் ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் வந்து ஜோடியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் மடிக்கும் போது வந்து இது ரெண்டும் பக்கத்துல வரும் இது ரெண்டும் பக்கத்தில் பக்கத்துல வரும் ரைட்டா ஏ ஆப்ஷன் தான் ஆன்சர் பட் ஆனால் ஏ வருமா டக்குன்னு நம்ம பார்க்குறதுக்கு பதிலாக பிசிடி எல்லாம் நான் பார்த்துட்டு வந்துடலாம் ரைட்டாக ஏன் வரலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இப்போ பி எடுத்துக்கலாம் இப்போ பி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் எக்ஸுக்கு ஆப்போசிட் வந்து ட்ரையாங்கல் வருது இந்த ஓ சர்க்கிளுக்கு ஆப்போசிட் வந்து இந்த புள்ளி வச்சது வருது இல்லையா ஸோ இது வருது இது ரெண்டும் வந்து இணைந்த ப பக்கங்களாக வருங்க நான் ஃபோல்டு பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிறதுனால இப்போ பார்க்கலாம் இப்போ பி ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸு ஓ பக்கங்கள் வருது எக்ஸு வந்து ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துருக்காங்களா எக்ஸுன்றது ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் வந்து உறுதிமொழி எடுக்கிற மாதிரி வரும் மேலே இப்படி வச்சிங்கன்னா கையை ஃப்ரண்ட் சைடில் கொடுத்தாங்கன்னா இது வந்து இப்படி மடிக்கும் போது இந்த சைடில் இப்படி மடித்தீங்க அப்படின்னா இது கீழ் பக்கமாக பார்த்த மாதிரி வரும் ரைட்டாக நீங்கள் வேணும் மடித்து பாருங்கள் அப்படி வச்சு பார்த்துட்டு இதோடய எண்டிங் அதாவது கார்னில் கொடுத்துருக்காங்க இதை வந்து நேராக இருக்குது இப்படி மடித்தீங்க அப்படின்னா கீழே இது வந்து கீழ் நோக்கி இந்த அம்புக்குறி வந்து இப்படி கீழ் நோக்கி வர்ற மாதிரி வரணும் ரைட்டா ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி கொடுக்கல அப்போ இந்த பிக்சர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அடுத்தது பார்க்கலாம் சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க சர்க்கிளில் வருது ட்ரையாங்கல் வருது ரைட்டா ட்ரையாங்கல் வந்து ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க ரைட்டா ஃப்ரண்ட் சைடில் கொடுத்தாங்க அப்படின்னா இது இந்த புள்ளி இருக்குது இல்லையா இந்த புள்ளி வந்து இப்படி ஏதாவது இந்த சைடு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இப்படி தான் வரும் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சேப்பில் தான் வரும் இவங்க வந்து இப்படி மேலே கொடுத்துருக்காங்க அப்போ இதுவும் வந்து அது பொருந்தலை ரைட்டா இப்போ வந்து கான்செப்ட் என்னென்னா அந்த இந்த சைடில் தான் வந்து அந்த ஷேப்புக்கு வந்து உட்கார்ல பியும் வரல சியும் வரல அப்போ டி வருமானு பார்த்தா டிக்கு ட்ரையாங்கல் கொடுத்துருக்காங்க டாட் கொடுத்துருக்காங்க ட்ரையாங்கல் கொடுத்துருக்காங்களா ட்ரையாங்கல் கொடுத்துருக்காங்க இந்த பிக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கொடுத்துருக்காங்க அதாவது இந்த கொடுக்குறதும் இந்த பக்கங்கிறதும் வருது அது ரெண்டு ஒரே பக்கத்தில் வருமானா கண்டிப்பாக ரெண்டு ஒரு பக்கத்தில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ கண்டிப்பாக டீன்ற ஆப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ தான் வருது ஸோ ஏ எப்படி வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுன்றது மேலே வருது ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது ஸோ நீங்கள் ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா இந்த சைடில் வர வர்றதுக்கு இந்த இந்த ரெண்டும் வந்து இப்படி இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஏன்றது தான் கரெக்டான ஆன்சர் ஸோ ஏ மட்டும் அப்படின்றது தான் இதுக்கு சரியான ஆன்சர் ஸோ இந்த மாதிரி தான் வருது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஒன்றில் இல்லை புக்கில் இந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம டைஸ் கணக்கும் நம்ம போட்டோம் டைஸ் கணக்கும் சிம்பிளான ட்ரிக்ஸ் தான் போட்டோம் அந்த கடிகார திசையில் கூட நம்ம யூஸ் பண்ணல கண்டிப்பாக வந்து காவலர் எக்ஸாம் சைக்காலஜியில் வந்து டைஸ் கணக்கு அல்லது இந்த மாதிரி கணக்கு தான் வரும் ட்ரிக்ஸ் என்னமோ ரெண்டுத்துக்கு ஒன்று தான் ஆனால் வந்து கா வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ஏன்னா இதுலேயும் ஆப்போசிட் சைடு தான் கண்டுபிடிக்க போகிறோம் டைஸ் கணக்குலையும் நம்ம ஆப்போசிட் சைடு தான் கண்டுபிடிக்க போகிறோம் ரெண்டுத்துக்கும் ஒன்னேதான் இதுக்கு பேரு கியூபிக்கு அதுக்கு பேரு டைஸ் கியூபிக்லயும் ஆறு பக்கம் தான் போது இதே மாதிரி தான் இருக்கும் இதுலயும் புள்ளிகள் கொடுப்பாங்க ஒண்டத்துலேயும் கொடுப்பாங்க ஏபிசிடி கொடுப்பாங்க அதுலேயும் அதே மாதிரி தான் கொடுப்பாங்க ஸோ வந்து இது பேப்பர் ஃபோல்டிங்னு பேர் வந்தால் பேர் மட்டும் தான் வேற ஆனால் வந்து ட்ரிக்ஸ் என்னமோ ரெண்டுத்துக்கும் ஒரே ட்ரிக்ஸ் தான் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ் சார் டெக் எஜுகேஷன் நெட்ஒர்க் சேனல்